வணக்கம் பெற்றோர்களே, மூணு விஷயங்கள் நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்காக நாம் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஒன்று, குழந்தைக்கு எவ்வளவு நேரம் எழுதுகிற மாதிரி வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பை எவ்வளவு எடையுள்ளதாக இருக்குது, எத்தனை புஸ்தகத்தை சுமக்கிறாங்க. மூணாவது, குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் படிப்புடன் சேர்த்து விளையாட்டுக்கான நேரம் வகுப்பு ஏதாவது ஒதுக்குறாங்களா அப்படின்னு. ஏங்க டாக்டர், இதை போய் நீங்கள் இவ்வளவு சீரியஸாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும். குழந்தையுடைய வளர்ச்சியில் முக்கியமானவை இவை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேதிக்கு அனைத்து கல்வியாளர்கள், குழந்தை வளர்ச்சி நிபுணர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் சொல்கிற விஷயம்தான். முதல்ல வீட்டு பாடத்தை பற்றி பார்ப்போம். வீட்டு பாடம் ப்ரீகேஜி குழந்தையில ஆரம்பித்தே வீட்டு பாடம் கொடுக்கணும்னு பெற்றோர்கள் எதிர்பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சம் ஏதாவது எழுத சொல்லலைன்னா பெற்றோர்களுக்கு ரொம்ப சங்கடம். இந்த பள்ளிக்கூடம் சரியே இல்லைங்க, வீட்டு பாடமே கொடுக்கறது இல்லைன்னு வேற சங்கடப்படுறாங்கிறது பள்ளிக்கூட நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு வீட்டு பாடம் அதிகமாக கொடுக்கும்போது குழந்தை என்ன செய்யும், வீட்டில் வந்த உடனே அம்மாவுக்கு ஒரே டென்ஷன், என்னத்த பாடத்தை கொடுத்துருக்காங்க, எழுதிட்டு வேற போடணும், நைட்டு முடிக்கணும், தூங்கி எழுந்திரிச்சு நாளையில அவன் கட்டாயம் எழுதிட்டு போனா தான் அம்மாவுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு அவங்களுடைய பக்கம் ஒரு நியாயம். குழந்தைய பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் விளையாடுறது கூட விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் பக்கத்துல இருக்கிற பசங்கள்கிட்ட போய் விளையாடிட்டு வரலாம்னு முடியாது. ஏதாவது படிக்கிறத தவிர வேற வேலை செய்யறலாம், அதுக்கும் முடியாது. மற்றபடி பெற்றோரிடம் பேசுறது, பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்களை பத்தி அம்மா அப்பாட சொல்றது, அவங்களோட கலந்துரையாடுறது அப்படிங்கிற ஒரு நேரமே எதுக்கு இல்லாம போகுது. என்ன காரணம் தெரியுங்களா? வீட்டு பாடம் எக்கச்சக்கமாக கொடுத்துறது. நம்ம ஊரில் படிப்புங்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைக்கு நிறைய வீட்டு பாடம் கொடுக்கணும், காலையில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடத்தை அப்படியே திருப்பி போய் சாயந்தரம் வீட்டில் எழுதணும், எழுதுனது ஒரு முறை ஒப்பிடிக்கணும், அதை மறுபடியும் திருப்பியும் பள்ளிக்கூடத்தில் அடுத்த நாள் வந்து எழுதி கொண்டு வந்து காண்பிக்கணுங்கிறது. இதன் மூலமாக பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒப்பு வச்சு அதன் மூலம் அவன் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா மதிப்பெண் எடுப்பது, நல்ல மதிப்பெண் எடுத்தால் தான் அடுத்த மேற்படிப்புக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலையில் உள்ள நம்ம நாட்டினுடைய கல்வி நிலை. அதனால பெற்றோர்களும் பள்ளிக்கூடங்களும் இதை செய்கிறாங்க. ஆனால் இது சரியான முறையல்ல அப்படின்னு உணர்ந்துட்ட தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அரசு ஒரு சுற்றறிக்கையை ரொம்ப நாள் முன்னாடி அனுப்பிச்சிருக்காங்க. முதல் இரண்டு வகுப்புகளுக்கு வீட்டு பாடம் கட்டாயம் கூடாது. 3-4 வகுப்புகளுக்கு 5 வகுப்பு வரைக்கும் ஒரு நாளைக்கு 25 நிமிஷத்துக்கு மேல வீட்டு பாடம் கொடுக்க கூடாது. 6, 7, 8 வகுப்புகளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். 9, 10, 11, 12 அதிகபட்சம் 2 மணி நேரம். இவ்வளவுதாங்க ஒரு நாளைக்கு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய வீட்டு பாடம். அதுவும் ஒவ்வொரு ஆசிரியரும் இன்னைக்கு யார் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத கலந்து ஆலோசிச்சு அந்த வீட்டு பாடத்தை குழந்தைக்கு பயப்படுத்தாம, நேரத்தை வாங்காம, எந்நேரம் எழுதிட்டு இருக்காம, குழந்தை தன்னுடைய நேரத்தை வீட்டில் அம்மா அப்பாவோட செலவிடும்படி இடம் கொடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து, பள்ளிக்கூடத்தினுடைய பைய எடை. நிறைய குழந்தைங்க பள்ளிக்கூடம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க நல்லா படிக்கிறாங்களோ இல்லையோ நிறைய எடை தூக்கி வலு தூக்கும் பயில்வான்களா மாறிடுறாங்க. இதுக்கும் கல்வியாளர்களும் மற்றவர்களும் ஆராய்ச்சி செஞ்சு கமிட்டிகள் நிறைய போட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்காங்க. மத்திய அரசுல எதிராகவும் நடந்த ஒரு வழக்கிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. எல்லா மாநில அரசுகளும் இதை கடைபிடிக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அதுல வரக்கூடிய முக்கிய விஷயம்னா, குழந்தைக்கு படிப்பதற்கு தினம் எடுத்துட்டு போகக்கூடிய பையனுடைய சுமை அதிகமா இருக்கக்கூடாதுதான். அதிக எடையுள்ள பையை தூக்கும் போது குழந்தைக்கு முதுகு வலி, முதுகு வளைதல், இடுப்பு வலி, அந்த மாதிரி தொல்லைகள் நிறைய வரும். குழந்தைகளுக்கு அன்னைக்கு தேவையான வீட்டு பாடத்துக்கு தேவையான புஸ்தகத்தை மட்டும் கொண்டு வந்தா போதும், மற்ற புத்தகங்களையும் பள்ளிக்கூடத்துலேயே வச்சுக்கலாங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். எவ்வளவு எடை இருக்கலாம்? முதல் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கும் 2வது வகுப்பு படிக்கிற குழந்தைக்கும் 1.5 கிலோ தாங்க பையனுடைய எடை. அந்த அளவுக்கு தான் புஸ்தகம் இருக்கணும். 3வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைக்கு 2லிருந்து 3 கிலோ தான் இருக்கணும். 6, 7க்கு 4 கிலோ இருக்கலாம். 8, 9க்கு 4.5 கிலோ. 10வது படிக்கிற குழந்தைக்கு 5 கிலோ தான். இதுக்கு மேலே புஸ்தகத்தினுடைய எடை, அந்த பை எடுத்துகிட்டு போகிற பையனுடைய எடை இருக்கக்கூடாது. அதனால் குழந்தைக்கு என்னாகும், அத்தனையும் தூக்கிட்டு போகணும், வாத்தியார் வரலைன்னா அன்னைக்கு அந்த பாடத்தை நடத்துவாங்கங்கிறது இல்லாமல் இன்னைக்கு என்ன பாடம், என்ன வகுப்பு அப்படிங்கிறது தெளிவாக அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது, குழந்தைகளும் கற்றுப்பாங்க நல்லா.
அதனால மத்திய அரசு மாநில அரசு மட்டுமில்லை உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றங்கள் வரைக்கும் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த முடிவினை எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சுற்றறிக்கையாக போயிருக்கு. நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் அதிக எடை அதிக புஸ்தகம் பைய தூக்கிட்டு வர சொன்னால் நீங்கள் போய் கட்டாயம் காண்பிக்கலாம். அந்த உத்தரவினுடைய ஒரு நகலினை இதில் காண்பிக்கிறோம். மூணாவது விளையாட்டு. நிறைய குழந்தைகளுக்கு இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா விளையாட்டு போதுமான அளவு இல்லாதிருக்கு. அதனால் நேரம் கழித்து தூங்கி நேரம் கழித்து எழுந்திரிச்சு சரியாக சாப்பிடாமல் சரியாக விளையாடாமல் எடை அதிகமாகவும் உடல் பருமன் அதிகமாகவும் ஆகி நோயாளிகள்லாம் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் போதுமான விளையாட்டும் உடற்பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க. காலையில் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்திலேயே வேலை படிப்பு. அதில் நிறைய பள்ளிக்கூடங்களில் ஒரு வாரத்துக்கு 2 வகுப்பு தான் விளையாட்டுக்கு வச்சுருக்காங்க. அதுலேயும் ஏதாவது தேவை இருக்குதுன்னா அந்த வகுப்பை தான் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. விளையாட்டுங்கிறது மறக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. ஆனால் கல்வியியல் கொள்கையின்படியும் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முடிவின்படி நல்லா படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, குழந்தையினுடைய மனநலம் உடல்நலம் எல்லாமே நல்லா இருக்கணும். மற்ற குழந்தைகளோட சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய தன்மை, கூட்டுறவு, கற்றுக்கொள்ளும் திறமை, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, மற்றவர்களை சரியாக மதிப்பது, வேறுபட விஷயங்களை கற்றுக்கொள்வது, தன்னம்பிக்கை, பலம், இத்தனை விஷயங்களுக்கும் விளையாட்டு உறுதுணையாக இருக்குது. அதனால் 2018லேயே மத்திய தேசிய கல்வியியல் நிறுவனத்தினுடைய ஒரு சுற்றறிக்கை முதல்ல 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. குறைந்தபட்சம் 1 வகுப்பாவது தினம் விளையாட்டு வேணும்னாங்க. எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதில் நல்ல முடிவுகள் பயன்படுத்தின பள்ளிக்கூடங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அடுத்த ஆண்டிலிருந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் தினம் 1 வகுப்பு விளையாட்டு வகுப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசும் இதே மாதிரி அறிவிக்கைகளை எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, சுற்றறிக்கையில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் எந்த பள்ளிக்கூடத்துலேயும் வாரத்தில் 2 நாட்களுக்கு மேலே விளையாட்டு வகுப்பு இல்லை. ஏதோ அத்தி பூத்தா போல சில பள்ளிக்கூடத்தில் தான் தினந்தினம் ஒரு விளையாட்டு வகுப்பு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த 3 விஷயங்களை உங்கள் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் எதுலையாவது குறை இருந்தால் அதை செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு எடுத்து சொல்லி குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் படிப்புக்கும் உடல் நலத்திற்கும் இந்த 3 முக்கியம். அதனால் தயவு செய்து செய்யுங்கள் அப்படின்னு பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நடக்கிற போது ஒரு பெற்றோர்களாக இல்லாமல் 4-5 பெற்றோர்கள் சேர்ந்து எடுத்து சொன்னீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இது ஒரு பெற்றோர்களுடைய ஆசையாக தேவையாக வேண்டுகோளாக இருக்கும்போது அவங்க ஏற்றுக்கொள்வதும் சுலபமாக இருக்கும். அதனால் பெற்றோர்களே, அடுத்த கூட்டத்தில் நீங்கள் போய் இதை எடுத்து சொல்லி இந்த 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற சொல்லி முன்னில்லுங்கள். உங்கள் குழந்தைக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் நல்ல படிப்பும் நல்ல உடல் நலமும் அமையும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.